ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் அரிசி, 3/4 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி 5-6 தடவை உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் புதினா இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி இதில் ஊற வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு நாட்டுக்கோழி ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மூக்கு, அன்னாச்சி பூ, 5 லவங்கம், பட்டை, கடல்பாசி, தேங்காய் எண்ணெய் 100, தயிர், புதினா 2 பெரிய வெங்காயம், 1/2 லெமன், வெறும் மிளகாத்தூள், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு இந்த சிக்கனில் தடவி வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி இஞ்சி. நம்ம வந்து ரைஸ் வந்து 400 கிராம் தான் எடுத்திருக்கோம், அதனால் 1 கைப்பிடி பூண்டு எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடிக்கு கம்மியாக இஞ்சி சேர்த்துக்கணும். எப்பயுமே பூண்டு அதிகமாக சேர்க்கணும், இஞ்சி கம்மியாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா. இதை வந்து நம்ம இப்போ நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ சிக்கனில் தடவிடலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணணும். 5-6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவுற தண்ணி, மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறைய கவுச்சி வாசனை அடிக்கும். சின்ன வெங்காயம், இஞ்சி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு அந்த மசாலாவை இதில் போட்டு தடவிடலாம். அப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/2 லெமன், 1 ஹவர் கூட நம்ம ஊற வச்சு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள். நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, அதிகமாகவே. நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்தோன்னா இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து 1/4 ஸ்பூன் சேர்க்கணும் காரம். இப்போ இந்த கோழி கலவை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஊற 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 தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம இதை ஊற வச்சுட்டு குக்கரில் 1 விசில் விட்டு தான் நம்ம செய்யணும் பிரியாணி. நாட்டுக்கோழி வந்து ஹார்டாக இருக்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்ம 1 விசில் விட்டுட்டு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மசாலா நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம 1/2 ஹவர் கழித்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா 1/2 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக 1/2 ஹவர் ஊற வைங்க. அது இல்லாமல் நம்ம பிஞ்சு கோழியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளேட்லேயே நான் 1 சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, 1 வேக வச்சுட்டு செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ 1 விசில் விட்டால் போதும். இப்போ குக்கரை மூடி 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1 விசில் வந்துடுச்சு, இன்னும் விசில் அடங்கலை. நம்ம இப்போ பிரியாணியை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி தாளிக்க டவரா வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே பட்டை, லவங்கம், கடல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துருக்கனால பெரிய வெங்காயம் 2 தான் எடுத்திருக்கேன். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சு. ஈஸியாக இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்தமாரி ரோஸ்ட் ஆகிடணும். நாட்டுக்கோழிக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடிய 2 பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வேற சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதனால 2 பச்சை மிளகாய் போதும். இது கூட 1 கைப்பிடி புதினா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நம்மளுக்கு பாருங்கள், தக்காளி 3/4 வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அதில் பாருங்கள், சிக்கனில் நம்மளுக்கு தண்ணி இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் ஸ்டவ்வில் நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வேணா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணியே வந்து இதை பாருங்கள், தண்ணி நிறைய இருக்குது. பத்தலைனா சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றுவேன். நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப்பே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா ஊற்றுறதுக்கு தான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இந்த பக்கம் நம்மளுக்கு 1 கிளாஸ் தண்ணி மலர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி 1 கிளாஸுக்கு மேலேயே இருக்கும் தண்ணி, இருந்தாலும் நான் இன்னும் 1 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு புளிப்பு, உப்பு, காரம் 1 படி தூக்கலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதேமாரி 80% வந்து சிக்கன் நம்மளுக்கு வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம 1 விசில் தான் விட்டு எடுத்திருக்கோம். ரொம்ப வேக வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே பொலப்பொலன்னு வந்துடும். அதனால் 1 விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு வெந்துடும். இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கப்புக்கு 1 கப்பு ரைஸுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். எப்பயுமே தண்ணி அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு பிரியாணி பல பல பலன்னு. 1 கப்பு ரைஸுக்கு, பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப்பு தண்ணி வச்சாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரணும். வந்தோடனே டம்மு கட்டிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியும் ரைஸும் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி,
எல்லாம் போட்டு அரைச்சி வேக வச்சுருக்கோம். சிக்கனை சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டாக இருக்காது. நாட்டுக்கோழி பிரியாணி இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெயிட் வச்சு டம்மு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம டம்மை பிரிச்சுக்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், செம்ம சூப்பராக வந்திருக்கு. லெக்கு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பிரியாணியை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கோழியோட இந்த கோழி டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. எடுத்தாச்சு, சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சோம், நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், லைக் கொடுங்க. கீதா சமையல் பார்க்குறவங்க நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.